ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அன்றைக்கி எடுத்த விலாக தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து முகிலுக்கு ஸ்கூல் இருந்தது. அப்போ எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். முகிலை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போய் லஞ்சுக்கு ஏதாவது குக் பண்ணுறதுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முன்ன மாதிரியெல்லாம் இப்போ அதிகமாக மார்க்கெட்டே போக முடியல. ஏன்னா பசங்க ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் இருக்கிறனால டைமிங்கே செட் ஆகவே மாட்டேங்குது. ஸோ அதனால் கிடைக்கிற டைமில் போய் ஏதாவது வாங்க வேண்டியது, சமைக்க வேண்டியது, அப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுவாங்க, எனக்கு வந்து டிரைவிங் வந்து தெரியாது. ஸோ அதுதான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் பக்கத்துலேயே வீடு இல்லை, கொஞ்சம் நாங்கள் தூரமாக தான் இருக்கோமா. ஸோ அதனால் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது டிரைவிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கேன். என்னென்னா இங்கே புரோனேல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் டிரைவிங்க்கு வந்து அமௌண்ட் கட்டுறது. இப்போ டீட்டெயிலாக எனக்கு என்னென்னு தெரியல. நான் போய் சேர்ந்துட்டு எவ்வளோ பே பண்ணேன்னா நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஊருக்கு போகையில் வந்து பழகிட்டு வாங்க, அங்கேனா வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போதைக்கு ஊருக்கு போகிறோமா அப்படின்னு என்னென்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் நான் வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்தேன் ஊருக்கு. ஸோ அதனால் எப்படியும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் டிரைவிங் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். அதுவும் ஃபாரின் லைஃப்பில் டிரைவிங் தெரியாமல் இருக்கவே கூடாது. அதுவும் நாங்கள் இருக்கிற புரூனை நாட்டில் ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஏன்னா இங்கே வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். மெயின் சிட்டிகளுக்கு மட்டும்தான் போகும். எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு பஸ்ஸு வந்து கிடையாது. ஸோ அதனால் எல்லார் வீடுகள்லையுமே வந்து கார் இருக்கும். கார் இல்லாமல் இங்கே சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ போய் நாங்கள் முகில ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் வந்து ஜெருடாங் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம். நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்திருந்தேன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்துருக்காங்க. பட் நான் அவங்கள வந்து வீடியோ எடுக்கல, சும்மா கிராஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு நான் ஹாய் சொல்கிறேன், வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து எடுத்தேன். நாங்களும் சுற்றி முற்றி ஏதாச்சும் மீன் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம். லேட்டாக தான் வந்தோம் இல்லையா. முகில ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு வரவே வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு கடைகளும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் தான் நமக்கு வந்து மீன்கள் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருந்தோம் என்ன மீன் வாங்கலான்னு. அதுலேயே வந்து இந்த மத்தி மீன் அதுதான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து வந்து கொட்டி விற்றுட்ருந்தாங்க. சரி நண்டு வாங்கலான்னு போய் கேட்டேன். இந்த எல்லா நண்டுமே வந்து $4 சொன்னாங்க. விலை கம்மியாக சொல்கிறாங்கன்னா இப்போ ரொம்ப பழசாக தான் இருக்கும். ஏன்னா நண்டு வந்து குறைஞ்சது $10 அது இருக்கும் புரோனையில். ஸோ அதனால் அதை வாங்கலை. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தேன், ரொம்ப எல்லா மீனும் கலந்து கலவை மீன் மாதிரி இருந்தது. அதாவது இந்த மஞ்சக்கிளி மீன், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நகர மீன், அதுக்கப்புறம் சங்கரா மீன், இது எல்லாமே இது வந்து ஒரு $4 சொன்னாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. சரி இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை சொன்னேன், இதை வாங்கிடுவோங்கன்னு. அப்புறம் வீட்டுக்கார், வேண்டாம் இந்த மீன் வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாரு. சரி ஓகே, அப்புறம் என்ன தான் வாங்குறதுன்ட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம், குழந்தைங்களுக்கு இந்த பால் இதெல்லாமே வந்து வித்துட்ருந்தாங்க. ஒன்று வந்து $4 சொன்னாங்க. பட் $4 அதிகம்தான். அப்புறம் அதை வந்து கேட்டான், சரி வாங்குவோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்று வந்து வாங்கி கொடுத்தோம். அப்புறம் குறைச்சி $3 வந்து சொன்னாங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. அந்த தாத்தா பாருங்கள், ரொம்ப வயசானவர் தான். இந்த வயசில் உழைக்கிறாங்க பார்த்திங்களா. இங்கே புரூனை நாட்டில் நிறைய இடங்களில் பார்த்துருக்காங்க. இந்த கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வயசானவங்க தான் இருப்பாங்க மார்க்கெட்டில், இந்த மாதிரி விற்கிறது எல்லா இடத்துலையுமே. ஆனால் வயசானவங்க இந்த மாதிரி உழைக்கையில் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக வந்துட்டு இந்த மத்தி மீனுன்னு சொல்லுவாங்களே அதுதான் வாங்கினோம். சின்ன சின்ன மத்தி மீன். எங்கள் ஊர் சைடு இதை வந்து சூட மீனு சொல்லுவோம். இது எப்படின்னா 1 கிலோ $2, 3 கிலோ வாங்கினா $5 சொன்னாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து 3 கிலோ வாங்கி என்ன செய்கிறதுன்ட்டு 1 கிலோ வாங்க சொன்னேன்னா. அப்புறம் வீட்டுக்காரர், 1 கிலோ வாங்கினா அதை 5 எடுத்தால் கம்மியாக தான் இருக்கும், 2 கிலோ வாங்குகிறேன், நீ வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைனு. அப்போ 2 கிலோ $4. அப்போ அவர் சொன்னார், எக்ஸ்ட்ரா $1 தானே, 3 கிலோவாக நான் போட்டு $5 தரேன்னு சொல்லிட்டு நிறையாவே அள்ளி போட்டு இவ்வளோ கொடுத்துட்டாருங்க. ஐயோ இவ்வளோ வாங்கி என்ன பண்ணுறது, இதை க்ளீன் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டே இது புலம்பிகிட்டே வந்தேன். அப்போ என் வீட்டுக்கார் சொன்னார், உன்னால் க்ளீன் பண்ணுறத க்ளீன் பண்ணி இன்றைக்கி சமைச்சிரு, பேலன்ஸை நான் டைம் இருக்கையில் நான் உனக்கு க்ளீன் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னாரு. அப்பாடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு.
ஆனால் அது வந்து கொஞ்சம் முள்ளாக தான் இருக்கும், பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது. பட் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறமா கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகா, மீன் குழம்புக்கு வைக்கிற காய்கறிகள்லாம் வாங்கணும்ல, வெங்காயம் அது எல்லாமே, அது வாங்குறதுக்காக நாங்கள் பண்டார் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம். ஜெர்டாங் போகலான் தான் பார்த்தோம். ஜெர்டாங் போயிட்டு வர்றதுக்கே லேட் ஆயிரும், அதுக்குள்ளே முகிலுக்கு வந்து ஸ்கூல் வந்து முடிஞ்சிரும், அப்புறம் அவனை பிக்கப் பண்ணணும் இல்லையா, அதனால் பண்டாரே வந்து வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு அப்படியே முகில போய் பிக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஞாயிற்றுக்கிழமைன்றனால கொஞ்சம் சந்தை வந்து கொஞ்சம் நல்லா க்ரௌடாக இருக்கும், நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் நல்ல க்ரௌடாக இருக்கும் சந்தை. ஆனால் அன்றைக்கி பயங்கர வெயிலுங்க, நாங்களும் தண்ணி குடிக்கிறோம் எங்களோட தாகத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலை. அதுக்கப்புறம் ஒரு கடையில் போய் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடித்தோம், ஏன்னா அந்தளவுக்கு வெயில் போடும். நம்ம ஊர்லேயுமே வெயில் போடும், பட் இந்தளவுக்கு ரொம்ப வந்து சுல்லுன்னு இருக்காது. ஆனால் இங்கே போடுற வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனலாக இருக்கும், நெருப்பு பக்கத்தில் நின்றா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை நம்மளால் தாங்கவே முடியாது. மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்குங்க. அப்புறமா முக்கியமாக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அதுதான் வந்து வாங்குறதுக்காக வந்திருந்தோம், ஏன்னா மீன் குழம்புக்கு அது தேவையில்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ வாங்கிக்கிறது காய்கறி, நிறைய வாங்குறது இல்லை. புருணை நாட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நம்ம ஊர்லையாவது சீசனில் தான் சில காய்கறிகள் கிடைக்கும், ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே எல்லா காய்கறிகளுமே கிடைக்குங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி டைமில் தான், இந்த மார்கழி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய் இதெல்லாமே கிடைக்கும். பட் இங்கே வந்து புருணை நாட்டில் எல்லா சீசன்லேயுமே கிடைக்கும், ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லா காய்கறிகளுமே கிடைக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இந்த நாடுகளில் மட்டும் இப்படி இருக்குன்னு. பட் புரோனையில் வந்து அவ்வளோக்கா அக்ரிகல்ச்சர் வந்து கிடையாது, இங்கே வந்து ஒரு சில காய்கறிகள் விளைய வைப்பாங்க போல். பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து, தாய்லாந்துலேருந்து, அப்புறம் சைனாவிலேருந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து தான் இங்கே வந்து புரோனைக்கு வந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து அக்ரிகல்ச்சருன்றது ரொம்ப கம்மி தான். இங்கே அதிகமாக விளையிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் தென்னை மரம் அதிகமாக இருக்கும், அப்புறம் பப்பாளி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சங்க தான் இங்கே வந்து விளைவிப்பாங்க. அப்புறமா முகில போய் நாங்கள் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம். முன்னாடியெல்லாம் முகில் வந்து ரொம்ப அழுதுகிட்டு போவாங்க, இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான். அதே மாதிரி கொஞ்சம் அவனோட ஆக்டிவிட்டியும் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடியெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவான், ரொம்ப அடம் பிடிப்பான், இப்போயுமே சேட்டை தான். ரொம்ப அதிகமாக இருந்ததுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே ஸ்கூல் போகும்போது அவங்க அந்த டிசிப்ளினை வந்து கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து அவங்க வீட்லேயே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு, எனக்கு அது கொஞ்சம் நிம்மதி. அப்புறம் முகில கூட்டிகிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனேயே ஆதுவுக்கு லெமன் ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு வரும்போதே சொல்லிட்டான் காரில், எனக்கு லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ்னு. அதுக்கப்புறம் வீட்டிலே போன வாரம் வாங்கின லெமன் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு வச்சுருந்தேன், சரி போன உடனே எல்லோரும் நல்ல ஒரு ஜூஸை குடிச்சிடலான்னு கடையிலேயே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி எல்லாருமே குடித்தோம். ஏன்னா வெயில் அதிகம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வீட்டுக்கு வந்தும் வந்து நல்லா வந்து ஒரு லெமன் ஜூஸை போட்டு வந்து குடிச்சிட்டு தான் வீட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தோணும், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப அதிக வேலையாக இருக்கும். அப்படியே அவனை முகில ஸ்கூலுக்கு விட, கூப்பிட, அதுக்கப்புறம் சமைக்க, அப்படி ஒரு சில வேலைகள் தான் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி டக்குன்னு நைட் ஆயிரும், அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து அப்படியே எல்லா ரொட்டீன் லைஃப்பும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரெஸ்ட்டு அப்படின்றதே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அப்புறமா சரி சாப்பாடு சோறு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டு 1 வீக்காக நாங்கள் பொன்னி அரிசி தாங்க சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா ஆதவுக்கு வந்து சளி பிடிச்சிருந்துச்சு போன வாரம் ஃபுல்லாக. ஸோ மட்டை அரிசி அவனுக்கு குக் பண்ணி கொடுத்தேன், அவனால் அதை முழுங்க முடியல, கொஞ்சம் அந்த த்ரோட் பெயின் இருந்திருக்கும் போல் சளி பிடிச்சனால. ஸோ அதனால் அவங்க அப்பா போய் பொன்னி அரிசி வாங்கிட்டு வந்தாங்க. அவனுக்கு கொஞ்சம் அந்த கோல்டு சரியாகிற வரைக்கும் இதே எல்லோரும் சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு, அதோட நான் அது பொன்னி அரிசி வந்து ஊற வைக்க தேவையில்லையில, அதை நம்ம அப்போவே கழுவி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழித்து பொன்னி அரிசி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் மட்டை அரிசி அது பெரிய பெரிய அரிசியில் அதை சாப்பிட்டு பழகிட்டு, இது வந்து ரொம்ப சின்னதாக ஏதோ சாஃப்டாக தொண்டைக்குள்ள இறங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு வாரமாக அதை தான் வந்து சாப்பிட்ருக்கோம். அப்புறம் தண்ணி வந்து உலை ஊற்றி போட்டிருந்தேன் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கொதிச்சுருச்சு, அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு அது பாட்டில் சிம்மில் போட்டோம்னா வெந்துட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இப்போ உள்ள காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஒரு விஷயம் பண்ணாலே அது பெரிய விஷயமாக பேசுகிறாங்க. நம்ம அம்மா காலங்களில் அந்த காலத்துலன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம அம்மா ஸ்டேஜில் இருக்கையிலலாம் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணாலுமே பொறுத்துக்குவாங்க, ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க ஒரு இது பண்ணாலே அது பெரிய விஷயமாக்குறாங்க.
குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், விவரமே தெரியாது, அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்றதே தெரியாது. ஆனால் அதை கூட புரிஞ்சுக்கிறாமல் வேணுக்கும்னே பண்ணுறாங்க, வேணுக்கும்னே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பேசுகிற ஆட்கள் தான் இப்போ அதிகமாகிடுச்சு. ஏன் அந்த மாதிரி மாறிடுச்சு சொசைட்டி அப்படின்னு நினைக்கையில் ரொம்ப சில நேரங்களில் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது பெரியவங்களாக இருக்கிறவங்க நமக்கு தெரியும். பட் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன செய்கிறாங்களோ அதை தான் வெளியிடங்கள்லேயும் போய் செய்வாங்க. ஏன்னா சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு வாழ தெரியாது இல்லையா குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க நடிக்கவே மாட்டாங்க. வீட்டில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் வெளியிலே இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அதை பெருசு பண்ணி பேசுகிறாங்க பார்த்திங்களா. அவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கையில் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சில நேரங்களில் சிரிப்பாகவும் இருக்குங்க. ஏன்னா அவங்க வீட்லேயும் குழந்தைங்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்கள் பெற்று வளர்க்கத்தானே செய்கிறோம். அவங்கவுங்க குழந்தைங்க சேட்டை எப்படி பண்ணும் அப்படின்றது அவங்கவுங்களுக்கு தெரியும். பட் சேட்டையே பண்ணாமல் ஒரு குழந்தை இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக குழந்தையாகவே இருக்காதுங்க. எல்லா குழந்தைங்களையுமே சேட்டை பண்ணி தான் வளர்ந்து வரும். ஆனால் அந்த சேட்டை பண்ணுறதே ஒரு குறையாக சொல்கிறாங்க பார்த்திங்களா. அதை வந்து எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே எனக்கு தெரியலைங்க. ஸோ நிறைய இடங்களில் நான் ஒரு சில இடங்கள்லாம் பார்ப்பேன், குழந்தைங்கள வச்சே சண்டை வரும், அம்மா அப்பாங்களுக்கு சண்டை வரும். இப்போ ரெண்டு குழந்தைங்க சேர்ந்து விளையாடுறாங்கன்னு வைங்களேன், ஒரு குழந்தை ஒரு குழந்தைய அடிச்சிருச்சுன்னு வைங்க, அந்த குழந்தை இந்த குழந்தைய அடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அதை வந்து பொறுத்து போகிற அளவுக்கான மனநிலை இப்போ உள்ள பேரண்ட்ஸ்கள்கிட்ட கிடையவே கிடையாதுங்க. சொல்லப்போனால் அவங்க ரெண்டு அந்த ரெண்டு குழந்தைங்க அடிச்சுக்கிட்டாங்கன்றதுக்காக ரெண்டு பேரண்ட்ஸும் சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நாங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு சென்னையில் 1 இயர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம். அப்போ நாங்கள் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தோம். அப்போ வந்து அது வந்து ஒரு லைன் வீடு மாதிரி தான். அப்போ பக்கத்தில் ஒரு 2 ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி வந்து திருநெல்வேலிக்காரவங்க, இன்னொரு ஃபேமிலி வந்து அங்கே லோக்கல் சென்னை தான். ஸோ ரெண்டு பேர் வீட்லேயுமே குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் விளையாடுவாங்க. ஒரு நாள் வந்து சண்டை வந்துருச்சு அந்த ரெண்டு குழந்தைங்களுக்குள்ளையுமே. அந்த குழந்தைங்களுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு குழந்தைக்கு 4 வயசு, ஒரு குழந்தைக்கு 3 வயசு, அவ்வளோதான். ரெண்டு பேருக்கும் பெரிய விவரம்லாம் இல்லை. அப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து ரெண்டு பேருக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் அழுதுகிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ குழந்தைங்க தானே அடிச்சுக்குவாங்க கூடிக்குவாங்க அப்படின்னு இல்லாமல் ரெண்டு பேரண்ட்ஸுகளுக்கும் சண்டை, அவங்க மல்லு கட்டி உருள்றாங்க. எப்படி உன் குழந்தை என் குழந்தைய அடிக்கலாம், நீ என்ன குழந்தை வளர்க்குற அப்படின்னு. இவங்க என் குழந்தை நல்ல குழந்தை தான், உன் குழந்தை தான் வளர்க்க தெரியாமல் வளர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி சரி சண்டை. நாங்கள்லாம் போய் அக்கா விடுங்கக்கா, அண்ணே விடுங்க அண்ணேன்னு சொல்கிறோம், கேட்குற மாதிரி இல்லவே இல்லை. அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து திட்டுனாங்க, ஒரு அம்மா அவங்க வந்து திட்டுனாங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க சண்டை போடுறதை கூட பொறுத்துக்க முடியலன்னா நீங்களாம் என்ன தான் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி திட்டி, இனிமேல் இந்த மாதிரி சண்டை நடக்கக்கூடாது, நடந்துச்சுன்னா நீங்கள் வீட்டை காலி பண்ணிகிட்டே போயிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ உள்ள காலத்தில் உள்ள சூழ்நிலைகள். சின்ன குழந்தைங்க பண்ணுறதை கூட பொறுத்துக்க முடியாமல் அதை பெரிய விஷயமாக்கி சண்டை அளவுக்கு போகிறது தான் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இருக்குது. பட் அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சான்னு தெரில. ஆனால் அந்த காலத்தில் இருந்த பெருந்தன்மை இந்த காலத்தில் இல்லைன்னு தானே சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மத்தி மீனை க்ளீன் பண்ணி கொஞ்சம் குழம்பாகவும் கொஞ்சம் ஃப்ரையும் பண்ணிட்டேன். இந்த மீன் வந்து ஃப்ரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முள்ளெல்லாம் எடுக்க தேவையே இல்லை, அப்படியே வந்து கடிச்சு வந்து சாப்பிட்லாம். முதல் நாள் செஞ்ச பழைய சோறு வந்து இருந்தது. ஸோ பழைய சோறுக்கும் அந்த பொரிச்ச மீனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் குழம்பு வச்சுருந்தேன் நல்லா நிறைய மீன் போட்டு. இந்த மீன் சின்னதாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதை விட பழைய குழம்பு ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் என் ஹஸ்பண்டும் வர சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அதுவும் அவங்களுக்கு சண்டேனாலே பயங்கர ஒர்க் இருக்கும். ஏன்னா மண்டே வந்து அவங்களுக்கு எப்போவுமே ரெகுலராக வந்து ஒரு 1/2 டே கிளாஸ் இருக்குங்க. 9:30 ஒரு 12:00 வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும், கண்டினியூஸ் வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு சண்டே ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கும். ஏன்னா பவர் பாயிண்ட் அது இதுன்னு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சாப்பிட கூப்பிட்டா கூட நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு வேலை பாருங்கன்னு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா.